மறந்து வாழும் டான்தலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது இறாலும் நண்டும். பறந்து விரிந்த நீலக்கடலில் நண்டார், மீன், இறால், திமிங்கலம், சுறா, கடல் குதிரை, கடல் யானை, கடற்பாம்பு என பல ஒரு உயிரிகள் வாழ்ந்து வந்தன. அவை எப்போதுமே அமைதியாகவும் அந்த ஆள் சமுத்திரம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான அந்த சமுத்திரத்தில் அவை அழகாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் இந்த ராலுக்கு நண்டை பார்க்கும்போது நண்டாரோட ஒரு போட்டி வந்து விட்டது. அப்போ ரால், நண்டாரே நண்டாரே, இங்கே பாரும், என்னுடைய மூஞ்சியை பாரும், எவ்வளவு அழகாக இருக்கின்றது. என்னுடைய கால்களை பாரும், இவ்வளவு அழகான கால்கள், உம்மளுக்கு எப்படி இருக்கிறதான்னு கேட்க நண்டாருக்கு சிரிப்பு வந்து விட்டது. நண்டார் ஹஹஹஹஹான்னு சிரிக்க வலிக்கிட்டார். அப்படி சிரித்து கொண்டிருக்கையில் என்ன ரால் கேக்குது, நண்டாரே நீர் சிரித்து மழுப்பப்படாது, நீர் என்னுடைய அழகை அழகன் ஒத்துக்கொள்ள வேண்டும், நீர் அப்படி இல்லைன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும், நீர் என்ன சிரித்து மழுப்புகிறீர் என்று சொல்லும்போது நண்டாருக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா தொண்டை தொண்டை ஆக்கினப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு நண்டார் சொல்கிறார், என்னுடைய இரண்டு பெரிய கால்கள், 10 சிறிய கால்கள் இருக்கின்றது. இந்த பெரிய என்னுடைய காலளவில் இருக்கிற நீ, உங்கள் உடல் முழுவதும் என்னுடைய காலளவில் இருக்குது, ஆனால் நீ என்னோட போட்டி போடுகிறாய், காலை பற்றி சொல்லுகிறாய், அழகை பற்றி சொல்லுகிறாய், இங்கே பார் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். இல்லை இல்லை, நான் தான் அழகாக இருக்கிறேன், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஆள் கேட்கவும் நண்டுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன சொல்லுகிறாய், உன்னை என்னுடைய 10 கால்களாலும் பிடித்து நசுக்கி உயிரோடு இல்லாமல் அழித்து விடுவேன் என்று சொல்லி நண்டார் விரட்டி கொண்டிருக்கின்ற போது இவர்கள் இரண்டு பேரையும் தூர இருந்து ஒரு சுறா கண்டுவிட்டது. இடே, இன்று எனக்கு நல்ல இறை கிடைத்துள்ளது என்று சொல்லி சுறா வந்து மின்னல் வேகத்தில் வந்து இருவரையும் பிடித்து சாப்பிட்டு விட்டது. இந்த கதையின் ஊடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்கிற நீதி என்னென்று சொன்னால், தேவையில்லாத சலனங்கள், தேவையில்லாத சத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய காதில் அதை செவிமடுக்கக்கூடாது. அவ்வாறு நாங்கள் அதை செவிமடுப்போம் என்று சொன்னால் இந்த நண்டாருக்கு நடந்த கெதிதான் நடக்கும். ஒரு சும்மா ஒரு சிறிய ஒரு இறால் அதை ஏதோ கத்திட்டு போகுது என்று சொல்லி பேசாமல் விட்டுட்டு நண்டார் போயிருந்தால் நண்டாருடைய உயிர் தப்பி இருக்கும். ஆனால் இன்று என்ன நடந்தது, நண்டார் வந்த அந்த ராளுடைய ஒரு அற்பத்தனமான பேச்சுக்கு இடம் கொடுக்க போய் நண்டாருக்கு என்ன நடந்தது, நண்டாரும் அந்த ராளோடு சேர்ந்து சாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது, தேவையில்லாத சலனங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செவிமடுக்காமல் நாங்கள் எங்களுடைய புத்தியால் சிறப்பாக சிந்தித்து சிறப்பாக வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னும் ஒரு கதைவழி அறமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.